நம்ம சூரியன் சில சமயங்களில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் தெரியறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாகவும், மதியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் ஒயிட்டாகவும், ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலராகவும் இருக்கும். இதோட காரணம் என்னென்னா, சூரியனோட லைட் வந்து நம்மளோட பூமியோட அட்மாஸ்ஃபியரில் எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகி நம்ம கண்ணுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. மதியம் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து லீனியராக ஸ்ட்ரைட்டாக பூமி மேலே படும், அப்போ பிரைட்டாக இருக்கும். ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூரியன் வெஸ்ட்டில் மறையும் போது அதிகமான தூரத்தை லைட் வந்து பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால அது வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுது. அட்மாஸ்ஃபியரில் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வரனால ஆரஞ்சு கலர் தெரியுதுன்னு சொல்கிறீங்க, ஓகே. அது ஏன் ஆரஞ்சு கலரில் தெரியணும்? ப்ளூ கலராகவோ இல்லை ரெட் கலராகவோ இல்லை எல்லோ கலராகவோ அந்த மாதிரி தெரியலாமே, அது ஏன் குறிப்பாக ரெட் கலரில் தெரியுதுன்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஒன்றும் இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா ரெட் கலரோட வேவ்லென்த் வந்து ரொம்ப அதிகம், அதனால் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற நிறைய தடைகளையும் தாண்டி அது நம்ம கண்ணுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுது. மற்ற கலர்ஸை கம்பேர் பண்ணும்போது, ப்ளூ, இண்டிகோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரெட் கலரோட வேவ்லென்த் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மவுண்டைன்ஸ்ல எல்லாம் சேஃப்டிக்காக இந்த ரெட் கலர் லைட்ஸ் போட்டிருப்பாங்க, நியான் பல்ப்ஸ் போட்டிருப்பாங்க. நியான் பல்ப்ஸ் வந்து ரெட் கலரில் தான் எரியும், ஏன்னா ரெட் கலரோட வேவ்லென்த் வந்து நல்லாவே தெரியும். இதே அந்த ஹைட்டில் பறந்து போகிற ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, ரெட் கலர் வந்து டக்குன்னு கேப்சர் பண்ண முடியும். நீங்களே நிறைய இடத்துல கவனிச்சிருக்கலாம், மேலே போயிட்டு இருக்கிற ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மேலே போகும்போது நல்லாவே நம்ம கவனிக்கலாம். அதில் ஒயிட் கலர் லைட்டும் இருக்கும், ரெட் கலர் லைட்டும் இருக்கும், ஆனால் ரெட் கலர் லைட்டு நல்லா பிளிங்காக நமக்கு இங்கிருந்தே நல்லா தெரியும். வேவ்லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரெட் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சூரியன் ஈவினிங்கில் நமக்கு ரெட் கலர் தெரியறதுக்கும் இதுதான் காரணம். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் ரொம்ப கம்மியான வேவ்லென்த். இவ்வளோ கம்மியாக வேவ்லென்த் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர்லையும் சரி, நம்ம கடல் தண்ணியிலையும் சரி, டக்குன்னு ஸ்கேட்டர் ஆகி வானமும் கடலும் சரி நமக்கு ப்ளூ கலரில் தெரியுது. கம்மியான வேவ்லென்ஸ் இருக்கிற கலர்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கேட்டரிங்கில் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அதே மாதிரி படங்கள்லையும் சரி, கார்ட்டூன்ஸ்லையும் சரி, சின்ன வயசுலேருந்தே சூரியன் வந்து நமக்கு மஞ்சள் கலர்னு காமிச்சு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சூரியனோட உண்மையான கலர் வந்து எல்லோ கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி ஒயிட். என்னப்பா புதுசாக சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம், ஒயிட் வந்து சிங்கிள் கலர் கிடையாது, எல்லா கலரோட கம்பினேஷன் தான் ஒயிட். இந்த கலர்ஸை பற்றிலாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில், ஆப்டிக்ஸில், நம்ம சப்ஜெக்ட்லேயே படிச்சிருப்போம். ஒயிட் கலருக்குள்ளே எல்லா கலருமே இருக்குது, எல்லா வேவ்லென்த்துமே அடங்கும்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே சூரியன் வந்து எல்லோ கலர் நம்ம காமிச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டனால சூரியன் வந்து ஒயிட் கலர் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இதை ஒரு முக்கியமான சாட்சி மூலமாக நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம். அது என்னென்னா, ரெயின்போ எல்லா கலரோட கம்பினேஷன் தான் ஒயிட். அப்போ சூரிய ஒளியினால் வர்ற வானவில் இருக்கிற ஏழு கலரை வச்சு சூரியன் வந்து ஒயிட் கலர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேபி ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம், அதுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதை நம்ம ஸ்கூல்லேயே நம்ம செஞ்சிருப்போம். மெர்க்யூரி லேம்ப் வந்து எப்பவுமே ஒயிட் கலரில் தான் எரியும். இந்த மெர்க்யூரி லேம்போட லைட்டை வந்து ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ண வச்சு நம்ம இந்த பக்கம் இருந்து ஒரு ஸ்லிட் வழியை நம்ம பார்க்கும்போது அதில் ஏழு கலர்ஸ் தெரியறதை நம்ம ஸ்கூல்லேயே ட்ரை பண்ணியிருக்கோம். இது மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒயிட் கலர் வந்து எல்லா கலரோட கம்பைலேஷன் தான் அப்படின்னு. இனிமே யாராவது சூரியன் வந்து எல்லோ கலர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அடித்து சொல்லுங்கள் சூரியன் வந்து ஒயிட் கலர் அப்படின்ட்டு. எல்லாருமே சூரியன் நெருப்பு பந்து அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, ஃபயர் பால் அப்படின்லாம் எல்லா ஒரு நாவல்ஸ்லையும் சரி மூவிஸ்லையும் சரி காமிச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நெருப்பெல்லாம் அங்கே ஒன்றும் எரியல, நெருப்பு குழம்புகளோ இல்லை எரிமலைகளோலாம் அங்கே எதுவும் இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லோ கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியனில் நடக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன், அது ஒரு அணுக்கர் உலை மாதிரி தான், அங்கே எந்த விதமான நெருப்பும் இல்லை. அந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் ஏற்படுற லைட்டையும் ஹீட்டையும் தான் இங்கே நம்ம ஃபீல் பண்ணுறோம். சூரியனில் இந்த லைட்டும் ஹீட்டும் மட்டுமே இல்லை, நிறைய ரேடியேஷனும் இருக்குது. அந்த ரேடியேஷன் நம்மளை தாக்காத அளவுக்கு நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கும். இது ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் தான்.